தமிழ் சினிமால இப்ப சில வருஷங்களா ஆரோக்கியமான ட்ரெண்ட் ஒன்று தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஹீரோஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பரிச்சயமான நிறைய ஹிட் கொடுத்த போன ஜென்ரேஷன் டேரக்டர்ஸோட மட்டும்தான் படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சரி பண்ணி தான் பார்ப்போமே, இந்த ஜென்ரேஷன் டேரக்டர்ஸோட டிராவல் பண்ணி தான் பார்ப்போம்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ரூட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது தமிழ் சினிமாவுக்கு புதுமையான விஷயம் மட்டும் இல்லாமல் பெரிய ஹீரோஸ் நிறைய வித்தியாசமான கதைகளில் நடிக்கிறதுக்கும் ஒரு பெரிய கேட்டை திறந்து விட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கும் அவங்க பார்த்து பார்த்து ரசித்து வளர்ந்த பெரிய ஹீரோஸை இந்த மாதிரிலாம் ஸ்க்ரீனில் காட்டணும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொடுத்தா இவங்களுக்கு செம்மையாக இருக்கும்னு அவங்களோட ஆசைகளுக்கும் கற்பனைகளுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதே சமயம் மக்களுக்கு ஸ்க்ரீனில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பார்த்த மாதிரியும் இருக்கும். மாஸ்டர், பேட்டை, வலிமை, விக்ரம்னு இந்த லிஸ்ட்டு வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஹீரோ தனுஷ். அவர் தான் இதை எல்லாரும் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ரொம்ப நாளாக பண்ணிட்டு வராரு. காதலில் சொதப்போது எப்படி, வாயை மூடி பேசும் போன்ற வித்தியாசமான படங்களை கொடுத்த பாலாஜி மோகனுக்கு மாரி மூலியமாக ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் ப்ரொடக்ஷன்லேயே துரை செந்தில்குமாருக்கு எதிர்நீச்சல் மூலியமாக அறிமுகப்படுத்தி பின்னாடி அவருடைய கொடி பட்டாசுன்னு ரெண்டு படங்கள் பண்ணார். சினிமாட்டோகிராஃபராக இருந்த வேல்ராஜுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து விஐபின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. பாப்பாண்டியில் அவரே ஒரு டைரக்டராக மாறினதையும் நம்ம இங்கே மறக்கக்கூடாது. அவர் படம் சரியாக போகுதோ போகலையோ, வரவேற்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி புது டேரக்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறதை அவர் இன்னி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அந்த வரிசையில் பார்த்தோன்னா நியூ ஏஜ் டேரக்டரோட தனுஷ் இணையிற படம் தான் கர்ணன். தனுஷ் எப்படிப்பட்ட கலை தாகம் கொண்டு வரனா, அவர் ஏதாவது புது டேரக்டரோட படத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாருன்னா அவர் பெரிய ஹீரோன்றது எல்லாத்தையும் தாண்டி அவரே அந்த டேரக்டருக்கு கால் பண்ணி பாராட்டிட்டு தனக்கு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்பாரான். இயக்குனர் மாரி செல்வராஜுக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. கர்ணன் படம் அங்கேருந்து தான் டேக் ஆஃபே ஆச்சு. கர்ணன்றது வெறும் பேர் மட்டும் இல்லை, அது மகாபாரதமுடைய பாண்டவர்களில் மூத்த பாண்டவருடைய பேர். அதனால் கர்ணன் அப்படின்னாலே மகாபாரதத்தில் வர கர்ணனோட தான் ஒப்பிட்டு பார்க்க சொல்லும். கர்ணன்னால எதையும் பார்க்காம எல்லாருக்கும் நல்லதை மட்டும் செய்கிறவன், மக்களுக்கு எது சரியோ அதை மட்டுமே பண்ணுறவன், அள்ளி அள்ளி கொடுக்குறவன்னு சொல்லுவாங்க. யாராச்சும் ஏதாச்சும் தூக்கி கொடுத்தா நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம்ல, இவர் பெரிய கர்ணர் பரம்பரை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்குறான் அப்படின்னு. அதுதான் கர்ணன். அநேகமாக படத்தில் தனுஷும் ஊர் மக்களுக்காக வாரி வழங்கி நல்லதை செய்கிற ஒரு கேரக்டராக இருப்பார் போல். கர்ணன் படம் முதல்லேருந்தே, அதாவது ஃபஸ்ட் லுக் விட்டதுலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பார்த்தோன்னா கர்ணன் ஃபஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே ரிலீஸ் டேட்டோட தான் கம்பீரமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கே பார்த்தாலும் கர்ணன் பேச்சு தான். ஃபஸ்ட் லுக்குக்கு அப்புறம் மூணு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க, மூணும் மூணு விதமான பாட்டு. சிங்கிள்ன்ற பேரில் ஏதோ சும்மா இன்ட்ரோ சாங் விடுறது, லிரிக் வீடியோ விடுறதுன்னு எல்லாரும் பண்ணுற மாதிரியே பண்ணாமல் அதுலேயும் ஒரு வித்தியாசம் காமிச்சாங்க. ஒவ்வொரு பாட்டும் எந்த அளவுக்கு வெரைட்டியாக இருந்ததோ அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுற வீடியோவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எல்லாரோடைய கவனத்தையும் கர்ணன் பக்கம் திருப்பினாங்க. ஃபஸ்ட் சிங்கிளை விட செகண்ட் சிங்கிள் நல்லாயிருக்கு, செகண்டை விட தேர்டு நல்லாயிருக்குன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் ஏதோ ஒன்று புதுசாக இருந்தது, மண்மனமும் ஒரிஜினாலிட்டியும் இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மூணு சிங்கிளும் படத்தோட ரேஞ்சே மாற்றி விட்டுருச்சு. டீசர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தே ஆகணுண்டான ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்புறம் மெதுவாக படத்தோடைய ஹைப் எந்த அளவில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே டீசரும் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம வெயிட் பண்ணது ஒர்த்து தாண்டா அப்படின்ற மாதிரி தான் அந்த டீசரும் இருந்துச்சு. ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணமே அதை பார்த்துட்டு மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு தான். கர்ணன் டீசரை பார்க்கும்போது எப்படியாவது இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துடணுண்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. கதையை எங்கேயுமே ரிவீல் பண்ணாமல் டீசரை பார்க்குற ஆடியன்ஸான நம்மளையும் படத்தோட கதையை கெஸ் பண்ண விடாமல் படம் எதை பற்றி இருக்க போகுதுன்னு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் வந்த மூணு பாட்டாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், தனுஷ்ன்ற ஒரு நடிகரோட பங்களிப்பு பயங்கரமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ வந்திருக்கிற கண்டென்ட் வரைக்குமே பார்த்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம், மனுஷன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு. ஒரு பர்ஃபார்மராக தனுஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற எல்லா அம்சமும் கர்ணனில் இருக்கிறத உணர முடியுது. ஆல்ரெடி மூணாவது நேஷனல் அவார்டு ரெடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாரி செல்வராஜும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவரோட தடத்தை பதிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் படம் எடுக்கிற மாதிரி தெரியல, மக்களோட வாழ்க்கையை அப்படியே அச்சு பிசுறாமல் பதிவு பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி நம்ம ஊர் பெருமையும் கிராமத்து பெருமையும் கிராமத்து வாழ்க்கையை பற்றி பேசுகிற படங்கள் தான் என்றைக்குமே நிலச்சி நிற்குன்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காரு மாரி செல்வராஜ். துணி போட்டு சுற்றி வச்சுருந்த அருவாலாக இருக்கட்டும், கிராமத்து வீடுகளில் வாழை வைக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரிஜினலாக இருக்குது. இது தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான பதிப்புகளில் ஒன்றா இருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு இப்போவே சொல்லலாம். தனுஷ் மாரி செல்வராஜ் ரெண்டு பேரும் இணையறாங்கன்ற நியூஸ் தெரிஞ்ச உடனே ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆச்சுல, ஆஹா இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவை எங்கேயோ கொண்டு போக போகிறாங்கன்னு. அந்த எதிர்பார்ப்பு இன்னமும் அப்படியே தான் இருக்குது. கர்ணனை சீக்கிரம் கையோட தியேட்டருக்கு கூட்டி வாருங்க. நன்றி.